உயிர்த்த மக்கள் எழுந்து நிற்கிறவர்கள், பிரகாசிக்கிறவர்கள். எத்தனை சோதனைகள், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இறுதியில் ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு வெற்றி உண்டு. ஆண்டவர் எப்பொழுதும் கைவிடாத தேவன் என்பதை நம்பியதனால் இந்த உயிர்த்த ஆண்டவரையே நாம் நற்கருணையில் கொண்டிருக்கிறோம். நம் வாழ்வில் எதெல்லாம் முடக்கப்பட்டு எதெல்லாம் விருட்சமடையாமல் வெற்றி பெறாமல் இருக்கிறதோ எல்லாவற்றையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பார் என்ற விதத்தில் இந்த தவக்கால தியானத்தை நாம் தொடங்குவோம். ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஆண்டவர் நம் இதயங்களை எழுப்புவார். ஆண்டவரிடம் நாம் சொல்ல வேண்டியதெல்லாம், உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே, ஆனால் அதிகமாய் அன்பு செய்யவில்லை. ஆண்டவரே, உம் மீது கொண்டிருக்கிற விசுவாசத்தில் நாங்கள் விசுவாசம் கொண்டிருக்கிறோம், ஆனால் எங்கள் விசுவாசம் இன்னும் ஆழப்படவில்லை. ஆகவே எங்கள் விசுவாசத்தை ஆழப்படுத்தும். நாங்கள் உம்மை இன்னும் அகதியுமாய் இன்னும் ஆர்வமாய் தேடவும் ஆசீர்வாதத்தை பெறவும் உம்முடைய தேவ பிள்ளைகளாய் வாழவும் எல்லா நேரத்திலும் எல்லா காலங்களிலும் நாங்கள் தேவ பிரசன்னத்தின் கீழ் இருக்கிற மக்கள் என்பதை உணர்ந்திருக்கவும் ஆசீர்வதியும் என்று வேண்டி நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை, அவருடைய வல்லமையான நற்கருணை பிரசன்னத்தை, நம்மோடு இருக்கிற அவருடைய பிரசன்னத்தை நாம் ஆராதித்து பாடி மகிழ்வோம். வாழ்த்துகிறோ வணங்குகிறோ நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். எங்களை எல்லாம் காண்பவரே ஆராதிக்கின்றோம். எங்களை எல்லாம் காண்பவரே ஆராதிக்கின்றோம். எங்களை எல்லாம் காப்பவரே ஆராதிக்கின்றோம். ஈசாக்கின் தெய்வமே ஆராதிக்கின்றோம்.
ஈசாக்கின் தெய்வமே ஆராதிக்கின்றோ, யாக்கோபின் தெய்வமே ஆராதிக்கின்றோ, யாக்கோபின் தெய்வமே ஆராதிக்கின்றோ, சோசையின் தெய்வமே ஆராதிக்கின்றோ, சோசையின் தெய்வமே எங்களை எல்லாம் மீட்பவரே ஆராதிக்கின்றோ, நாதரே ஆராதிக்கின்றோ, தாவீதின் தெய்வமே ஆராதிக்கின்றோ, தாவீதின் தெய்வமே ஆராதிக்கின்றோ, சாலமோனின் தெய்வமே ஆராதிக்கின்றோ, சாலமோனின் தெய்வமே ஆராதிக்கின்றோ, சாம்சனின் தெய்வமே ஆராதிக்கின்றோ, சாம்சனின் தெய்வமே ஆராதிக்கின்றோ, எங்களை எல்லாம் காப்பவரே ஆராதிக்கின்றோ, வார்த்தையான தெய்வமே ஆராதிக்கின்றோ, வார்த்தையான தெய்வமே ஆராதிக்கின்றோ, வாக்களிக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோ, வாக்களிக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோ, வாழ்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோ, வாழ்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோ, எங்களை எல்லாம் காப்பவரே ஆராதிக்கின்றோ, எல்லாரும் வாய் திறந்து பாடுங்க, ஆராதிக்கின்றோம், எவ்வளவு பாடுவோம், வாழ்த்துகிறோம் எங்களோடு இருந்து எங்களை வாசம் செய்கின்ற எங்கள் நல்ல பிதாவே, இந்த நேரத்திற்காக உம்மை ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த ஒரு நாளை நீர் எங்களுக்கு உத்தமமான நாளாக, உம்மை தேடுகின்ற நாளாக, உம்முடைய இரக்கத்தின் கீழ் நாங்கள் நனைகின்ற நாளாக, தேவ பிரசன்னத்திலே இருக்கும் நாளாக, உம்மை தேடி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும் நாளாக, இந்த திருத்துறை பூண்டி புனித லூர்து அன்னை ஆலயத்திற்கும் இந்த பங்கிற்கும் பங்கு மக்களுக்கும் பங்கு தந்தைக்கும் பணியாற்றி கொண்டிருக்கிற அருட் சகோதரிகள் அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கும்படியாய் நீர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை நம்பியே இருக்கிறோம் அப்பா, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் எதையும் இழந்து போக மாட்டார்கள் என்று சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே. விவிலியத்துல எவ்வளவு வாஞ்சையோடு எத்தனை முறை ஆண்டவரே பழைய ஏற்பாட்டில இதுவே தகுந்த காலம்,
ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், ஆசிரை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று எங்களை வாஞ்சியோடு அழைக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நினிவே நகர மக்கள் உம்முடைய அழைப்பை கேட்டார்கள் ஆண்டவரே. இன்னும் 40 நாளில் நினிவே நகரம் விழும் என்று சொன்னபோது அரசன் முதல் கடைசி உயிரினும் வரை அத்தனை பேரும் அற்புதமாய் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து தியானித்தார்கள் ஆண்டவரே. அந்த நினைவே மக்களுக்கு ஏற்பட்ட அந்த உள்ளார்ந்த விதமான ஆண்டவரை தேடுகின்ற ஆசையும் வாஞ்சையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கவும். இந்த நாள் தியானத்திலே ஆண்டவரே உன் பாதத்தில் அமர்ந்து நீர் பேசுவதை கேட்க, நீர் எங்களோடு பேசுவதை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் எல்லா பிரச்சனைகளையும் எடுத்து போடுகிறவர் ஆண்டவரே. மத்திய நற்செய்தி 17வது அதிகாரத்துல ஆண்டவரே நீர் சொல்லுகிறேன், இவ்வகையான கஷ்டம், இவ்வகையான பேய், இவ்வகையான தீய சக்தியை உன்னால் நோன்பிருந்தும் ஜபத்தினாலும் மட்டுமே வெளியேற்ற முடியும் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வல்லமையினால், எங்களுடைய ஜெப வல்லமையினால் மட்டுமல்ல, ஆண்டவரே உமக்கு நாங்கள் கொடுக்கிற வாக்கு தத்தத்தினால் எங்கள் குடும்பங்களில் இருக்கிற கஷ்டங்கள் தீமைகள் வெளியேற வேண்டும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் சொஸ்தப்படுத்தக்கூடியவர் ஆண்டவரே. 38 ஆண்டுகள் முடிஞ்சு கிடந்த முடவனை நீர் எழச் செய்தவர் ஆண்டவரே. 12 ஆண்டுகள் பெரும்பாடுபட்ட பெண்ணை நீர் குணப்படுத்தியவர் ஆண்டவரே. தொழு நோயாளர்களை, குஷ்ட நோய்களை, எல்லா நோய்களையும் ஆண்டவரே தொட்டு குணப்படுத்தினீரே அப்பா. இதோ இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையினுடைய உடம்பின் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எங்கள் குடும்பங்களிலே நோய்வாய்ப்பட்டிருக்கிற பிள்ளைகள், எங்களுக்கு கண்ணீரை வடிக்க வைக்கிற எங்கள் குடும்பத்து பிரச்சனைகள், உறவு பிரச்சனைகள், திருமண பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய படிப்பு, பொருளாதார பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே 2 ஆண்டுகள் முடங்கி கிடந்து விட்டோம் ஆண்டவரே. தொழிலை இழந்திருக்கிறோம் ஆண்டவரே, வருமானத்தை இழந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம். காரணம், நாங்கள் எல்லாவற்றையும் இழந்தாலும் தேவன் உயிருள்ளவர் நீர். உம்மை நாங்கள் இழக்கவில்லை என்பதனால், நீர் எங்களோடு இருப்பதனால், எல்லாவற்றையும் பன்மடங்காக யோபுவை பெறச் செய்தது போல எங்களையும் பெறச் செய்வீர் என்ற அந்த நம்பிக்கையில ஓடி வருகிற பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே. இன்னும் எம் பங்கு மக்கள் ஒவ்வொருவருடைய இதயங்களையும் தொட்டு அவர்களையும் பாதத்தில் கொண்டு வந்து சேர்த்து அவர்களும் ஆசீர்வாதங்களை, கிருபைகளை இன்று பெற்று செல்ல, இந்த நாளை கிருபையின் நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக நீர் மாற்றி தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அனைவரும் அமர்வோம். அன்பார்ந்தவர்களே, தவக்காலம் என்பது நாம் கேட்டிருப்போம், மன மாற்றத்தின் காலம், ஆண்டவரின் இரக்கத்தின் காலம், அன்பின் காலம் என்று. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மில் செயல்பட நம்மை முழுமையாக அவருக்கு அர்ப்பணிக்கின்ற நாள். இந்த ஒரு நாளிலே ஒரு சில மணித்துளிகளிலே இறைவன் அருட்தந்தை டொமினிக் அவர்கள் வழியாக நமக்கு இறைவன் எழுப்புதலையும் மாற்றத்தையும் ஆண்டவரோடு நாம் கொண்டிருக்கின்ற உறவு பலப்படவும் செய்ய நம்மையே அர்ப்பணிப்போம். தஞ்சை டோமி என்று தமிழகம் அறியப்படுகின்ற அன்பு தம்பி டொமினிக் அவர்கள் நம்முடைய பங்கிலே உதவி தந்தையாக பணியாற்றியிருக்கிறார்கள். எனவே அனைவருக்கும் தெரிந்தவர்தான், அறிமுகமானவர்தான் அந்த அன்பு தம்பி டொமினிக். முன்பே ஒரு சமயம் அழைத்திருந்தேன், நான் கண்டிப்பாக போகிறதுக்குள்ளாக ஒரு தடவை வர வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அதே போல இந்த நாளிலே ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் அவரும் ஒரு பங்கு தளத்திலே பணிபுரிந்தாலும் நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நாள் வந்து ஒரு பயனுள்ள விதமாக இந்த தியானம் அமைய ஏற்றுக்கொண்டதற்காக அவருக்கு தொடக்கத்திலேயே வரவேற்பையும் நன்றியும் கூறிக்கொள்கிறேன். அவர் இந்த நாளை நமக்கு அர்ப்பணித்ததற்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். தொடர்ந்து அவருடைய அந்த பணி சிறக்கவும் எல்லா இடங்களிலும் தஞ்சை டோமி என்று அறியப்படுகின்ற அவர் மென்மேலும் இந்த பணியிலே, குருத்துவ பணியிலே சிறந்து விளங்கவும், இந்த நாளை நமக்கு பயனுள்ள நாளாக ஆக்கவும் நாம் நம்மை ஈடுபடுத்தி கொண்டு இந்த ஒரு நாள் தியானத்திலே கலந்து கொள்வோம். ஒரு இதனுடைய போக்கு எப்படி என்றால், ஒரு 10:30 போல ஒரு டீ பிஸ்கட் கொடுப்பார்கள். 11:30 பாவசங்கீதனம் கேட்கப்படும். நீங்கள் எப்பொழுது வேண்டுமெல்லாம் பாவசங்கீதனம் கேட்கலாம், ஒப்புரவு அருட்சாதனத்தை பெறலாம். இதில் முக்கியமானது அந்த ஒப்புரவு அருட்சாதனம். பிறகு 12 மணிக்கு திருப்பலி நடைபெறும். 11:30 பாவசங்கீதனம் கேட்கப்படும்.
பன்னெண்டரை மணிக்கு திருப்பலி, ஞாயிறு திருப்பலி நடைபெறும். அது முடிந்தவுடன் உங்களுக்கு உணவு பொட்டலமாக கொடுக்கப்படும். இங்கே சாப்பிடுறவர்கள் சாப்பிடலாம், வீட்டிற்கு எடுத்துச் செல்லலாம். அது ஒன்றரை மணியோடு ரெண்டு மணிக்கு முன்பாக இந்த தியானம் நிறைவு பெறும். எனவே இந்த ஒரு சில மணித்துளிகளில் நம்மை ஆண்டவர் ஆட்கொள்ள நம்மை அர்ப்பணிக்கவும். இந்த நாளை பயனுள்ள விதத்தில் அருட்தந்தை டோமினிக் அவர்கள் வழியாக ஆண்டவர் தூய ஆவி செயல்படவும் இன்று நாம் ஜெபிப்போம். எனவே இந்த நேரத்திலே அருட்தந்தை அவர்களை நம் அனைவர் சார்பாக வருகிறவர் என்று வரவேற்கின்றேன். உங்களுடைய பங்கு தந்தை தந்தை பிரிட்டோ அவர்களுடைய இனிய வார்த்தைகளுக்கும், அவர் ஆறு ஆண்டு காலம் இந்த பங்கில் அற்புதமான பணியாற்றி அவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்தின் பல தளங்களிலிருந்து பணியாற்றி இருக்கிறார்கள், தந்தை அவர்களுடைய அழைப்புக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நமக்கு இருப்பது ஏறக்குறைய திருப்பலி எல்லாவற்றையும் சேர்த்து இப்பொழுது மணி 9:30, 10:30, 11:30, 12:30, 1 மணி என்றால் கூட நமக்கு ஒரு 3.5 மணி நேரம் இருக்கிறது. ஆகவே ஒரு தியானத்திற்கு உரிய நேரம் இல்லை என்றாலும் நாம் பயன்படுத்தி கொள்வோம். ஆகவே உங்களுடைய ஒத்துழைப்பை பாடுகளிலும் கேட்பதிலும் ஆண்டவரை மட்டுமே பாருங்கள். ஆண்டவர் நம்மை பார்ப்பதற்காக, நம்முடைய கஷ்டங்களை கண்ணோக்குவதற்காக நீங்கள் வாஞ்சியோடு அவருடைய தேவ பிரசன்னத்தில் இருக்கிறீர்கள் என்பதனால்தான் இந்த தியானத்தை நற்கருணை பிரசன்னத்தில் ஆண்டவர் மலை மீதிருந்து எல்லாரையும் பார்க்கின்ற விதத்தில் அவர்களுக்கு போதித்தவர். அவர் சமவெளியில் வந்தபோது பசியாற்றியவர், நோயாளர்கள் வந்தபோது தொட்டு குணப்படுத்தியவர். ஆண்டவரே என்று கூப்பிட்ட போது அந்த குரல் அவருக்கு மட்டும் கேட்டது. ஆகவே நீங்கள் அவரை நோக்கி உங்கள் உள்ளத்தில் நீங்கள் செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவரோடு பேசுங்கள், அவர் உங்களோடு பேசுவார். இந்த ஆழமான அற்புதமான கண்ண நேரத்தில் நீங்கள் ஆண்டவரோடு ஒன்றித்திருக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் 4வது வாரத்திற்கு வந்துவிட்டோம். இன்னும் எத்தனை வாரம் இருக்குது நமக்கு புனித வாரத்துக்கு? இந்த வாரத்தோடு சேர்த்தா இன்னும் 2 வாரம் தான் இருக்குது, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 5 வாரம். இந்த 5 வாரத்தையும் திருச்சபை அற்புதமாய் வடிவடைத்து கொடுக்கிறது, அற்புதமாய் வடிவடைத்து கொடுக்கிறது. நான் இந்த துவக்காலத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த மறையுறை போட்டுக்கிட்டே வர்றேன் வீடியோவில். அதனால் அதை நான் ஆழமாக யோசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து மக்களை இப்படியாவது எப்படியாவது இந்த நற்செய்தி வழியாக, இந்த பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர் வழியாக எப்படியாவது அவர்களை ஆண்டவரிடம் கொண்டு வந்து விடலாமா என்று பார்ப்பது போல இந்த 40 நாட்களும் முதல் வாசகம் எடுத்திய நாள் நற்செய்தி எடுத்தாலும் நம் இதயத்திற்கு இறைவனுடைய இரக்கத்தை எடுத்து வருகிற வாசகங்களாகவே திருச்சபை கொடுக்கிறது. நம்ம குறிப்பாக அந்த 4 வாரம் கடந்து வந்திருக்கிறோம், இப்போ 4வது வாரத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு திருப்பலியில் இந்த 4வது வாரத்தினுடைய மைய செய்தி உங்களோடு பகிர்ந்துக்குவேன். ஆனால் நம்ம அந்த 3 வாரம் கடந்து வந்திருக்கிறோமே, நல்ல மனசாட்சியை தொட்டு சொல்லுங்களேன், 3 வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கேட்ட செய்தி எத்தனை பேருக்கு மனசில் நிற்கிறது கை பாருங்க, எத்தனை பேர் ஞாபகத்தில் வச்சுருங்க கை தூக்குங்க. அந்த சாத்தான் பாறை மீது விழுந்த பாதை மீது விழுந்த தேவ வார்த்தையை போல எடுத்துகிட்டு போயிடுறான். அதனால தான் அதை நம்ம வந்து தியானிக்க முடியலை, நமக்கு இதை பலம் கொடுக்கலை. ஒரு விதை போட்டு நீங்கள் உடனே அதை எடுத்துட்டீங்கன்னா அது எப்படி முளைக்கும்? அது அந்த மண்ணுக்குள்ளே போய் மக்கணும். மாடு பார்த்துருக்கீங்களா? அது வந்து மேயும் போது புரட்டு புரட்டு புரட்டுன்னு எல்லாத்தையும் மேய்ஞ்சிரும். அப்புறம் போய் கட்டிட்டு தண்ணியெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன செய்யும்? அசை போடும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் தேவ வார்த்தையை அசை போடணும். ஆண்டவர் முதல் வாரத்தில் என்ன சொன்னார்? தவக்காலத்தின் தொடக்கத்தில் விபூதி போதன் என்று மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாயினாரு. இந்த தவக்காலத்திலையாவது நான் மண்ணுக்கு போக போகிறவன், மண்ணு திங்க போகிறவன், ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாதவனா? இந்த உலகத்தில் என்ன கடவுள் மகிமைப்படுத்தி இருக்கிறத அவர் ஆசீர்வாதத்தெல்லாம் நான் தியானிக்கணும். ஆண்டவரே, என்னை ஒரு பொருட்டாக கருத நான் யார்? புல்லுக்கும் பூண்டுக்கும் சமமான என்னை நீர் இவ்வளவு மகிமைப்படுத்தினீரே என்றெல்லாம் தியானிக்கணும்னு சொல்லி தான் சாமியார் நற்செய்தியை நம்பு மனமாறுன்னு சொல்லி நம்ம நெத்தியில் சாம்பலை பூசினார். சில பேர் பூசிக்க மட்டும்ல, மிச்சம் இருக்கிற சாம்பலெல்லாம் வாரி எடுத்துகிட்டு போயிருப்பீங்க வீட்டுக்கு. நமக்கு எல்லாமே சம்பிரதாயம், எல்லாமே ஒரு சடங்கு. அதை பூசிக்கிட்டோம்னா மோச்சம் போயிடலான்னு நினைக்கிறோம், பூசிக்கு வந்துட்டால் மோச்சம் போயிடுவான், எல்லாம் சரியாயிருன்னு நினைக்கிறோம். அதல்ல, ஆண்டவரையும் ஆண்டவர் என்று கூப்பிடுகிறவர்கள்லாம் மோச்சம் போக மாட்டாருன்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நீ நடந்தால் ஒழிய, திருப்பலியில் நீ உட்கொள்வது ஆண்டவருடைய உயிருள்ள உணவு, அந்த உணவுக்கேற்ற நற்கருணையாக நீ மாறினால் ஒழிய,
மோட்சங்கிறது அவ்வளவு முக்கியம், அது அவ்வளவு எளிதாக அடைய முடியாது. ஆண்டவர் சொன்னார், வேறு யார் தான் போவார்கள் ஆண்டவரே, நாங்கள் போக முடியாதுங்கிறீங்க, எல்லாரும் போக முடியாது. அது கடவுளுடைய குடையாக இருக்கலாம். அப்போ அதுக்குள்ளே நுழையணும்னா என்ன செய்யணும், அதுக்குள்ளே போகணும்னா என்ன செய்யணும்? தேவ பிள்ளைகளை, இந்த தியானத்தினுடைய மையமான கருத்து ரெண்டு தான். உன் வாழ்க்கையில் நீ மோசம் போக போறியா இல்லை மோச்சம் போக போறியா? நீ மோசம் போக போறியா? இந்த உலகத்தில் வாழ்ந்து பிறந்து படித்து ஒரு கல்யாணம் பண்ணி பிள்ளைய பெற்று வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நீ, வீடை கட்டியிருப்ப, எல்லாத்தையும் கட்டியிருப்ப, எல்லாத்துக்கும் பின்னாடி கடைசி நாளில் உன்னுடைய இந்த உலகத்திற்கு குட் பை சொல்லிட்டு ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கும் போது ஆண்டவர் நீ மோச்சம் போ என்று சொல்ல போறாரா? என்னடா இப்படி வாழ்க்கையில நீ மோசம் போயிட்டியே அப்படின்னு சொல்ல போறாரா? ஆசி பெற்றவர்களேன்னு சொல்ல போறாரா? சபிக்கப்பட்டவர்களேன்னு சொல்ல போறாரா? இந்த ரெண்டுல கடவுள் நம்மளை சபிக்கிறது இல்லை, கடவுள் நம்மளை மோச்சத்துக்கு போச்சுறது இல்லை, கடவுள் நம்ம மோசம் போகணுங்கிறது விரும்புறது இல்லை, நம்ம எல்லாரும் மோச்சம் போகணும்னு விரும்புறாரு. ஆக முடிவெடுக்கிறது நம்ம தான், அதை முடிவு செய்யறது நம்ம தான். மரம் பார்த்துருக்கீங்களா, இந்த பக்கம் சாஞ்சிருந்துச்சுன்னா வெட்டினா எங்க விழுகும், அங்க எங்க சாயுதோ அங்கதான் விழுகும். நீங்க எங்க சாஞ்சிருக்கிறீங்க, ஆண்டவரை குறித்து சாஞ்சிருக்கிறீங்களா, ஆண்டவர் பக்கம் இருக்கிறீங்களான்னு பாத்துக்கணும். ஒவ்வொரு நாளும் பாத்துக்கணும், ஒவ்வொரு நாளும் கடவுள் கிருபைய, ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்துல திருப்பலி நடக்குது, சாயந்தரம் ஜெபமால் நடக்குது. நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த தவக்காலத்துல 40 நாள் நான் திருப்பலிக்கு போவேன்னு ஏன் நம்மளால முடிவெடுக்க முடியல? இன்னைக்கு தியானம் நடக்குது, பூசையெல்லாம் கட் பண்ணிட்டு பண்ணி பாக்குறோம், ஏன் எல்லாரும் இங்க வர்றதில்ல? இன்னும் மோட்சம் போறதுன்னா எல்லாரும் கொடுத்துருவாங்க, கடவுள் நம்மளுக்கு இரக்கமுள்ளவர், நமக்கு எல்லாரையும் மோட்சத்துல சேர்த்துக்குவாருன்னு சொல்லி கடவுளுக்கே நம்ம பாடம் கட்டுகிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, ஆக நம்ம மோட்சம் போக போறோமா சொல்லுங்க, எல்லாரும் மோசம் போக போறோமா? முடிவெடுக்கிறதுக்கு இருப்போம், இதுதான் இதனுடைய அழைத்து செல்லுதல். இதுக்கு என்ன செய்யலாம்? நம்ம கோயிலுக்கு போறோம், வீட்டுல ஜெபம் பண்றோம், வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லா சுருவத்தையும் வாங்கி வச்சிருக்கிறோம், எல்லா சாமியும் இருக்கு, எல்லா சாமியும் இருக்குது. ஆனா நம்ம சாமியோட இருக்கிறோமா? நம்ம குடும்ப சாமியோட இருக்கா? கடவுள் நம்மளோட இருக்கிறாரு, கடவுள் நம்மளை விட்டுட்டு போறதே இல்லை. ஆனா நம்ம என்ன சொல்றோம், கடவுளே உனக்கு கண்ணு இருக்கா, எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டியே, தாயை பிரிஞ்ச குழந்தை மாதிரி, தாயை பிரிஞ்சது நீ, கடவுளை பிரிஞ்சிருக்கிறது நீ, உன் கஷ்டம் உன்னுடைய கட்டுகள் எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படையில் சோதிச்சு பார்த்தீங்கன்னா சுவிட்சை போடுறீங்க, அந்த சுவிட்சை போட்ட உடனே அங்கே போய் நெகட்டிவ் பாசிட்டிவ்ல போய் கிளிக்கானோன்னு லைட் எரியும். நீ நெகட்டிவ்லே நிற்கிற, கடவுளோட இறங்கிற, கடவுளோட இணைஞ்சு பாரு, கடவுளோட இருந்து பாரு. கடவுள்கிட்ட வந்தவங்க பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் பாருங்களேன், ஆண்டவர்கிட்ட வந்தவங்க எதுவும் பெறாமல் போனதில்லை. ஒரு சிலர் கேட்காம கொடுக்கிறார். 38 வருஷம் பெத்சாயிதா குளத்துல ஒருத்தன் படுத்த படுக்கையா கிடக்கிறான், முடக்குவாதம் முற்றவன். இயேசு அங்க வந்து நிக்கிறாரு, அவன் கேட்கல, என்னை எழுப்புங்கப்பா அப்படின்னு கேட்கல. அவர் கேட்கிறாரு, உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையான்னு கேட்கிறாரு. தேவ பிள்ளைகளை நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த தவக்காலத்துல மட்டும் இல்ல, நம்ம தவக்காலத்துக்கு நாடகம் போடுற கிறிஸ்தவர் இல்ல, தவக்காலம் முடிஞ்சோன்னு வேஷத்தை கலைச்சிட்டு போறதுக்கு. நீங்க வாழ வேண்டியதே கிறிஸ்தவாக வாழ்வது, அதனாலதான் கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் என்று பவுலடியார் அழைக்கிறார். ஆகவே இந்த நாள்ல நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி, தொடக்கத்திலேயே நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஒரு வாக்குறுதி ஆண்டவருக்கு கொடுக்கணும். அந்த வாக்குறுதியின்படி இந்த வருஷம் முழுவதும் நான் நடப்பேன், தவக்காலத்துல மட்டும் இல்ல மற்ற நாட்களையும் நடப்பேன். என்ன வாக்குறுதி? ஆளும் 1000 ஒவ்வொருத்தரும் 1,01,000 கொடுக்கணும், அவதான் கேட்கிறாரு ஆண்டவரு. இல்ல, உங்கள்ட்ட இருக்கிற பொண்ணும் பொருளும் எனக்கு வேண்டாம், அதெல்லாம் நான் உனக்கு கொடுத்தது, நான் போட்ட பிச்சை, நீ அதை கொடுத்துட்டு பெருமை பாராட்டாத. நீ தான் எனக்கு முக்கியம், நீ தான் எனக்கு விலையேற பெற்றவன், உன்னிடம் இருக்கிற பொருட்கள் அல்ல. யூ ஆர் பிரசியஸ் டு மீ, யூ ஆர் மோஸ்ட் பிரசியஸ் டு மீ. நீ தான் என் கண்ணுக்கு விலையேற பெற்றவன், நீ தான் எனக்கு வேணும். நீ என்னோட இருந்து பாரு, என்னோட இணைஞ்சு பாரு, அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில, உன் குடும்ப வாழ்க்கையில, உன் தொழில எல்லாத்துலயும் உனக்கு கிடைக்கிற வெற்றியை பாரு. முடிஞ்சா ஒரு ஒரு சோதனைக்காவது செஞ்சு பாருவே, தினந்தோறும் காலையில திருப்பலிக்கு போவேன் முடிவெடுத்து பாருவே. அதனால நம்ம எடுக்கக்கூடிய முடிவு ஆண்டவருக்கு என்ன சொல்ல போறோம், ஆண்டவரே இன்னும் மிகுதியாய், இன்னும் ஆழமாய் நான் உங்களை அன்பு செய்வேன், உங்களை துதிப்பேன், உங்களை நாங்க துதிச்சுக்கிட்டு இருக்கேன், உங்களை மதிமைப்படுத்துறேன், உங்களை நான் அசிங்கப்படுத்தல, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஆர்வமாய், இன்னும் கொஞ்சம் ஆழமாய். இணைச்சட்டம் 6:5 இஸ்ரவேல் மக்கள் ஒரு நாளைக்கு யூத மக்கள் 5 முறை ஜெபிக்கிற ஜெபம், இணைச்சட்டம் 6:5, உன் தேவனாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு வலிமையோடும் அன்பு செய்வாயாக.
சும்மா எப்பாவது திருவிழாவுக்கு கோயிலுக்கு போறது, ஞாயிற்றுக்கிழமை பூசை பாதிக்கு வர்றது, பாவசிங்கத்தனம் பண்ணாம இருக்கிறது, அது இல்ல. ஆண்டவருக்கு நீ எதை கொடுத்தாலும் முழுமையா கொடுக்கணும், நிறைவா கொடுக்கணும். காரணம் அவர் நிறைவானவர். அவர் நினைச்சார்னா உன் வாழ்க்கை இன்னைக்கு தொடங்குது. உன் வாழ்க்கையில் சுபிச்சம், உன் வாழ்க்கையில் வல்லமையை இன்று அவரால் தொடங்க முடியும். அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. ராயப்பர் இயேசுவை அடைகிற வரை, இயேசு விட்ட வர்ற வரைக்கும் அவர் ஒரு நாள் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. இரவெல்லாம் மீன் பிடிக்கிறாரு. காலையில வெறும் வலையை வச்சுக்கிட்டு நிக்கிறாரு கடற்கரை ஓரமாக. லூக்கான் அரிசி 5வது அதிகாரத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா? உங்கள்ட்ட மீன் ஒண்ணு இல்லையான்னு கேட்கிறாரு. நம்ம வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. நம்ம வாழ்க்கை வெறும் வலையாக இருக்கிறது. அதுல வந்து நம்ம வச்சிருக்க பொருட்கள்லாம் எப்படின்னா, வெறும் மீன் இல்லாத வலையில என்னெல்லாம் இருக்கும்? சிப்பிகள், நத்தைகள், பாம்புகள், பாசிகள், இதெல்லாம் தான் இருக்குது. அதெல்லாம் மீனவர்கள் என்ன பண்ணுவாங்க? தூக்கி போட்டுட்டு வலையை சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஆண்டவர் கேட்கிறார், உங்களுக்கு மீன் ஒன்றும் படவில்லையா? அதே வெறுமையில நம்ம இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது, என்னால் பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிரசன்னத்தில் நம் வாழ்க்கை வெறுமைதான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ராயப்பரை பார்த்து ராயப்பர் சொல்றாரு, இரவெல்லாம் பாடுபட்டு உழைத்தும் எங்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கலப்பா. ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத, சற்று ஆழமாக சென்று உங்கள் வலைகளை போடுங்கள். இதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற செய்தி. சற்று ஆழமாக சென்று உங்கள் வலைகளை போடுங்கள். நீங்க அதுக்கப்புறம் படிச்சு பாருங்க. அவர்கள் வலைகளை, என்ன ராயப்பர் என்ன சொல்றாரு? ராத்திரிவெல்லாம் நான் மீன் பிடிக்கிறவன் தான், எனக்கு தெரியும் எப்ப மீன் வரும், எவ்வளவு ஆழத்துல வரும், எல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் ஆண்டவரே, நீர் சொல்வதனால் வலைகளை போடுகிறேன். எதை செஞ்சாலும் தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி செய்யுங்கள். உங்க பிள்ளைகளுக்கு சிலுவை போட்டா கூட இயேசுவின் வல்லமையில் நாமத்துல நீ நல்லாரு, நீ நல்லாயிருவ, அது சொல்லுங்க. நம்மள்ட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. ஆபிரகாமில் தொட்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மட்டும் இல்ல, எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறவனாகவும் இருப்பாய், ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் ஆசீர்வாதமாய் இருப்பாய்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக இந்த தேவ வசனங்கள்லாம் நம்ம இதயத்தை தக்கணும். எல்லாரும் எந்திரிச்சு நிற்போம். அந்த ராயப்பருக்கு, எல்லாரும் எந்திரிச்சிருங்க. அந்த ராயப்பருக்கு அவர் வலைகளை நம்பி போட்டாரு. அந்த புதுமையை நீங்க பாருங்க. அவங்களால இழுக்க முடியாத அளவிற்கு ஏராளமான வலை மீன்களை வளைச்சு பிடிக்கிறாங்க. அதிகாலையில ஏராளமான மீன்களை வளைச்சு பிடிச்சாங்க. வலை எந்த அளவுக்கா, லூக்கா எழுதுறாரு, வலை கிழிகிற அளவிற்கு. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க படகுகளை, அவங்க வந்து இழுத்து உள்ள போடுறாங்க. ரெண்டு படகு முழுகுகிற அளவிற்கு, ஒரு மீன் இல்லாத இடத்துல வலை கிழிகிற அளவிற்கு, படகு மூழ்குகிற அளவிற்கு ஏராளமான மீன்களை பிடித்த அந்த ராயப்பர் என்ன சொன்னாரு? இப்படி நாளா உங்களை நம்பலையாப்பா, இப்படி நாளா உங்களை விட்டுட்டு நான் நேதம் காலையில வேலைக்கு போனா காசு கிடைக்கும்னு போனேனேப்பா, காலையில தொழிலுக்கு போனா வேலை காசு கிடைக்கும், நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன், பணம் இருந்தா இந்த உலகத்துல எல்லாத்தையும் சாதிக்கலாம் அப்படியெல்லாம் நினைச்சப்பா, கோயிலுக்கு வரலப்பா, வீட்டுல ஜெபம் சொல்லலப்பா, வீடு இருண்டு போனதற்கு, வீட்டில் கஷ்டங்கள் வந்ததற்கு, குடும்ப ஜெபம் இல்லாத நிலைகள், ஜெபிக்கிற குடும்பம் சேர்ந்து வாழும், இப்படி எல்லாம் தெரியாம இருந்தாரப்பா அப்படின்னு சொல்றதான் சொல்றாரு. ஆண்டவரே, நான் பாவி, என்னை விட்டு போயிருங்க, உங்க பக்கத்துல நிக்க முடியல, உங்க வல்லமையை பார்க்க முடியல, என்னால் தாங்க முடியவில்லை. மீன்பாட்டை அடைந்த, மீன்பாட்டை, மிகுதியான மீன்பாட்டை கண்டு ராயப்பர், ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு அகலும் என்றார். அவர் போகல, இனிமேலுக்கு நீ என்னோட தான் இருப்ப, நீ என்னை பின் செல், உனக்கு எல்லாம் நிறைவாக இருக்கும் என்று திருச்சபையின் வல்லமையுள்ள தலைவராக இருக்கிறார். ஒரு மீன் கூட கிடைக்காதங்கிறவர் ஆரம்பிச்சவர் இன்னைக்கு திருச்சபை கிறிஸ்துவின் பிரதிநிதியாக, கத்தோலிக்க திருச்சபையின் முதல் திருத்தந்தையாக, ஆண்டவருடைய அருளை பெற்றுத் தருகிற அப்போஸ்தலராக இருக்கிறார். நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நம்மையும் கிருபைப்படுத்துவார் என்ற நம்பிக்கையில அன்பு கூறுவேன். எல்லாம் பாடணும், புரியுதா? கை இருக்கிறவங்க எல்லாரும் கை தட்டணும், வாயை திறந்து சத்தமா ஆண்டவரை துதிக்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், என்னை துதிக்க துதிக்க நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உங்கள் துதியை காண மகிமை, ஆண்டவருடைய வல்லமை நம் குடும்பங்களை அடையும் என்ற நம்பிக்கையில அன்பு கூறுவேன் என்ற பாடலை பாடி அவருக்கு நம்ம அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய், நம்ம பூசைக்கு வந்தோம்னா இனிமேலுக்கு இனிமே ஆர்வமாய் பக்தியாய் நாம் கலந்துக்கணும், புரிஞ்சு கலந்துக்கணும். ஆண்டவருடைய ஆசிரியை பார்ப்போம், சேர்ந்து பாடுவோம்.
இன்னும் அதிகமாய் ஆராதித்தேன், இன்னும் ஆழமாய் அன்பு கோருவே, இன்னும் அதிகமாய் ஆராதித்தேன், இன்னும் ஆழமாய் உம்மை தொழில் உள்ள சேர்ந்து சத்தமா ஆராதனை எங்கள் வல்லமையானவரே, இதுவரையில் நீர் உதவி இருக்கிறீர் அப்பா, இனிமேலும் பிள்ளைகளுக்கு உதவுவீர் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. உம் வல்லமையையும் கிருபையையும் இந்த கனமான நேரத்துல எங்கள் செவிகளை எங்கள் இதயத்தை திறந்து நீர் பேசுகிற தேவ வார்த்தையை தேவ பிரசன்னத்தை முழுமையாய் கேட்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுமப்பா, ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்னை கண்டீரே அப்பா, என் கண்களில் கண்ணீரை பார்க்கிறீரே அப்பா. ஆண்டவரே, கேன்சர் நோயினால் மன பிரச்சனைகளினால் ஆண்டவரே உம்மோடு நாங்கள் ஒருங்கிணமையாததனால் எங்கள் குடும்பங்கள் குலைந்திருக்கிறது ஆண்டவரே, கட்டுகளில் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கண்ட நீர் ஆசீர்வதிப்பீர் என்று நம்பி இன்னும் அதிகமாய் இன்னும் ஆர்வமாய் உம்மை ஆராதிப்போம், உம்மை மகிமைப்படுத்துவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம் ஆண்டவரே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, உம்மை மொழி உள்ளத்தோடு ஆராதிப்பேன், மொழி வேளத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 யெகோவா தேவனே, எல் சடாய் இரக்கமும் கோபமும் கொண்டவரே, ஆண்டவரே உமக்கு பிள்ளைகள் கொடுக்கிற இந்த வாக்குறுதியை அவர்கள் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடு. உமை இன்னும் முகதிவாய் ஆராதிக்க போகிற இன்னும் ஆர்வமாய் தேடப்போகிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடு, பெரியவர்களுக்கு நல்ல ஆற்றலை கொடு. அவர்கள் குடும்பத்திலே தொழிலே கட்டுண்டு கிடக்கிற மூடி கிடக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் கட்டுகளையும் நீர் நீக்கி விடுமாண்டவர, நீக்கி விடுமாண்டவர. ஏகோ வாரப்பா, ஏகோ வாரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, ஏகோ வாரப்பா, ஏகோ வாரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா,
உம்மை மோடு உள்ளத்தோ கைய உயர்த்தி ஆராதிப்பேன். வேளத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் இதுவரை எங்களை காத்தவரே, எங்கள் கண்ணீரை கண்டவரே, எங்கள் கஷ்டங்களை நோக்கியவரே, உம் பிள்ளைகளை தொடும் ஆண்டவரே, வல்லமையோடு இவர்கள் குணமாக்கப்பட்டு ரத்தம் செய்யும் மரியே வாழ்க. கணவின் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். அனைவரும் அமர்வோம். தேவ பிள்ளைகளே, நம்ம தவ காலத்தில் இருக்கிறோம். மறந்து போகிறது நல்லது தான், கெட்டதெல்லாம் மறந்துடணும், நல்லதெல்லாம் மறக்கக்கூடாது. நம்ம நல்லதெல்லாம் மறந்துடுவோம், கெட்டதை மட்டும் வச்சுருப்போம். 10 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது உங்களை திட்டியிருப்பாங்க, இன்னும் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அண்ணன் ஏதாவது சொல்லிட்டாருன்னு அண்ணன் மன்னிக்க முடியாமல் இருப்பீங்க. கெட்டது எல்லாம் யோசிச்சு பாருங்களேன், எதை மறக்காமல் இருக்கிறீங்க? போன வாரம் வச்சு பிரசங்கத்தை மறந்துடுறீங்க, நீங்கள் போகும்போது படிக்கிற நல்ல பைபிள் வசனத்தை மறந்துடுறீங்க, உங்களை யாரெல்லாம் திட்டினாங்க, யாரெல்லாம் உங்களை சபிச்சாங்க, உங்களுக்கு நடந்த தீமையெல்லாம் மறக்க மாட்டீங்க, ஆனால் நல்லதெல்லாம் மறந்துடுவோம். ஆனால் ஆண்டவர் இந்த தியானத்தில் நல்லது எதையும் மறக்காதீங்க, நற்செய்தி எதையும் மறக்காதீங்க, கெட்டதெல்லாம் மறந்துடுங்க, கெட்டதையெல்லாம் மன்னிச்சிருங்க. நீங்கள் மறக்கலை மன்னிக்கலைன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனை. நீங்கள் யாரை மன்னிக்கலையோ அவங்களுக்கு இல்லை, அவம்பாட்டுக்கு போயிடுவான் தீமையை பண்ணிட்டு. அதை நினச்சி 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 வேதனைப்பட்டு மனசில் வர்மத்தையும் வைராக்கியத்தையும் வச்சு பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோடு நம்ம நிற்க நிற்க அது நம்ம உடலை நம்ம உடல் நலத்தை நம்ம கெடுக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, சுமை சுமந்து சோர்ந்திருக்கிற பிள்ளைகளை என்கிட்ட வாங்க, உங்களுடைய சுமையெல்லாம் இறக்கி வைங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் இதயத்தில் சாந்தமும். நான் என்ன பகவத்கீதையில் இருந்தால் சொல்கிறேன், பைபிளில் இருந்தானே சொல்கிறேன், வாயை திறந்து பேசணும். சில தாழ்ச்சியும் சில பொங்கல. ஒரு முறை நான் இப்படிதான் பிரசங்கம் வச்சுக்கிட்டே இருந்தேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, மக்களுக்கு பசி வந்துருச்சு. அங்கே ஒருத்தர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு மக்களோட. நான் சொன்னேன், நீ என்னையா ஜெபம் பண்ற சத்தமா அப்படின்னு. ஆண்டவரே ஒரு வாயை கட்டியறலும் அப்படின்னு சொன்னேன். அதனால நிறைய பேருடைய வாய்கள் கட்டப்பட்டு கிடக்கு, வாயை திறக்கிறதில்ல, ஆண்டவரை புகழ்றதில்ல. இயேசுவே, நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 50 முறையாவது இயேசுங்கிற வார்த்தையை சொல்லுங்க. விண்ணிலும் மண்ணிலும் நாம் மீட்படைவதற்கு இயேசுவின் நாமத்தை தவிர வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை. அல்லேலூயா.
அந்த காலத்துல சொன்னாங்க, கல்லு தடிக்கிறச்சுன்னா கூட இயேசுவே ரட்சியும்பாங்க. சாமியாரை பார்த்தா சர்வேஸ்னு தோசுறோம் நாங்க. ஏன் ஆண்டவருடைய நாமத்தை நாம் சொல்லும் போது பெலன் அடைகிறோம், நாம் வெள்ளி வெற்றி பெறுகிறோம். நாசரேத்துர் இயேசுவே நீர் யார் என்று எனக்கு தெரியும்னு சாத்தான் பயப்பட்டது அந்த இயேசுவின் நாமத்திற்காகத்தான். அதனால வாயை திறந்து இந்த தியானத்துல சொல்லணும். நீங்க வந்து ஒரு நற்செய்தி கொடுக்க வந்தவங்களுக்கு செய்யற பெரிய உபகாரம் என்னன்னா வாயை திறக்கணும், வாயை திறந்து பாடணும், வாயை திறந்து இறைவார்த்தையை தெரிஞ்சதெல்லாம் சொல்லணும். தெரியாத கவலை இல்லை. பைபிள் எடுத்துட்டு வந்தவங்களாம் கை தூக்குங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த வராத பைபிள் எடுத்துட்டு வராதவங்களுக்கெல்லாம் என்ன, எல்லாம் எடுத்துட்டு வரணும். கோயிலுக்கு வரும்போது பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு போகும்போது புஸ்தகம் கொடுத்து வர்றீங்கல்ல, கோயிலுக்கு வரும்போது தேவ வார்த்தையை தாங்கணும், இறை வார்த்தையை தாங்கி பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை என் பாதைக்கு, எனக்கு பாதையும் எனக்கு வெளிச்சமும் அதுதான். எனக்கு பாதையும் வெளிச்சமும் அதுதான். அதனால கோயிலுக்கு வரும்போது அதுக்குன்னு ஒரு பேக் வாங்கிக்கோங்க, அழகான பேக்கு. அதில் பைபிளு பாட்டு புஸ்தகம் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. அப்போ நம்ம அந்த பாட்டு பாடும்போது எடுத்து படிக்கலாம். இதெல்லாம் நம்ம செய்யணும். அப்போ சுருக்கமாக இந்த மூன்று வாரங்களையும் உங்களுக்கு நான் கொண்டு வரேன். முதல் வாரத்தில் யாராவது பார்ப்போமே, சிஸ்டங்கள்லாம் சொல்லாதீங்க, மற்றவங்க சொல்லணும். முதல் வாரம், முதல் தவக்காலத்தினுடைய முதல் ராஜாவை கேட்கலான்னு நினைக்கிறேன். தான் செபாஸ்டின் நான் சொல்கிறேங்கிறாரு. முதல் வாரம் நற்செய்தி, முதல் வாரத்தில் என்ன நற்செய்தி யாராவது? முத வாரம் ஏசு. நீங்கெல்லாம் மூணு வாரமும் கோயிலுக்கே போகலையா? போனவங்கெல்லாம் யாரு? முத வாரம் பூசிக்கு வந்தவங்க கைத்துங்க சொல்லுங்க. முதல் வாரம் ஏசு பாலைவனத்திற்கு பரிசுத்தாவியால் நடத்தப்பட்டார். அவருக்கு என்ன வந்துச்சு? சோதனை தான், சோதனை. ஆண்டவர் சோதிக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப ஆண்டவர் சோதிக்கப்பட்டது. நீ எதை நல்ல காரியம் செஞ்சாலும் உனக்கு சோதனை வரும், அதை செய்யாத. குடிகாரர்கள் என்ன சோதனை தெரியுமா வரும்? இன்னைக்கு மட்டும் குடிச்சுக்க, நாளையிலேருந்து குடிக்காத. சாத்தான் நல்லது சொல்லுவான், வேதம் ஓதுவான், நாளையிலேருந்து குடிக்காத, இன்னைக்கு குடிச்சுக்க. எல்லா காரணமும் ஆனா நம்ம படித்தோம் அவை பாட்டி, நம்ம ஒன்னாம் கிளாஸ்லயே படிச்சிருவோம், நன்றே செய் அன்றே செய். ஆண்டவர் அதான் சொல்றாரு, நல்லது எதுவாக இருந்தாலும் அன்னைக்கே செய். நாளைக்குங்கிறது நாளைக்கு இல்லை. ஒரு ஐரிஷ் போயிட்டு அழகா சொல்லுவாரு, எஸ்டர்டே நோ மோர், டுடே இஸ் வாட் ஐ ஹாவ், டுமாரோ மே நாட் பி மைன். நாளை என்பது எனக்கு இருக்குமா இல்லையாங்கிறது யாருக்கு தெரியாது. நாளைக்கு உயிரோடு இருப்பேங்கிறவங்களாம் கைதுக்குங்க, நாளைக்கு உயிரோடு இருப்பேங்கிறவங்களாம் கைதுக்குங்க. அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை. எந்த உத்தரவாதம் அந்த ஒருத்தர் தான் ஆண்டவருக்குள்ள ரொம்ப நம்பிக்கையா சொல்றாரு இருப்பேன்ட்டு. அதனால நாளைக்குங்கிறதே நமக்கு நம்பிக்கையில் வரக்கூடியதுதான் இல்லையா? படுத்து எந்திரிச்சியன்னா அதுக்கு பேர் தூக்கம், படுத்து எந்திரிக்கலனா அதுக்கு பேர் புட்டுக்கிருச்சுன்னு அர்த்தம். அதனாலதான் அந்த காலத்தில் சொல்லுவாரு, படுக்க போனவர் எந்திரிக்கலையா அப்படிம்பாங்க, இல்லைன்னா பழைய சோறு சாப்பிடலையா, இதெல்லாம் சொல்லுவாங்க. காலம் ஆயிட்டாரு. நம்ம போயில கிராமத்தில் சென்னை பக்கமெல்லாம் ஐயா மவுத் ஆயிட்டாரு அப்படிம்பாங்க, ஐயா மவுத் ஆயிட்டாரு அப்படிம்பாங்க. அதான் ரொம்ப இந்த உலகம் நமக்கு இருக்கிறது நிரந்தரமற்றது, இந்த வாழ்க்கை நிரந்தரமற்றது, இதெல்லாம் நல்லா தெரியும். ஆகவே இந்த காலத்தில் நம்ம வாழும்போது எப்படி இருக்கணும்? அப்போ இந்த தவக்காலத்திலேயே நீங்கள் இன்னும் ஆண்டவரை அணுகி வர, ஆண்டவருடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொள்ள, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக மாறுவதற்கான காலம்தான். அந்த 40 நாளும் பார்த்துட்டு நீங்கள் ஒன்றா நோன்பு இருக்கலன்னா கடவுள் உங்களை மோட்சத்துக்கு போக சொல்ல மாட்டாரா? நிறைய பேர் ஒரு நேரம் சாப்பிடாம இருக்குன்னு சொல்லிவிட்டு இடையில பார்த்தா கண்டதையும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. பசிக்குது பசிக்குதுன்னு டீயை போட்டு குடிக்கிறது, பிரெட்டை திங்கிறது, பிஸ்கட் இதெல்லாம் சாப்பாடு இல்லை உங்களுக்கு பேர். எல்லாத்தையும் சாப்பிட்டு போட்டு 12 மணிக்கே விரதம் விடுவாங்க, வாடா பாயாசத்தோட. அதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கறது இல்லை. உங்களுடைய காணிக்கையே எனக்கு வேண்டாங்கிறார், உங்கள் காணிக்கை உங்கள் வழிபாடு எனக்கு எரிச்சல்ங்கிறார். அப்போ அவர் எதிர்பார்க்கறது என்ன? நல்ல காரியம். நல்ல காரியத்தை செய்ய வரும்போது உனக்கு சோதனை வருதா? என்னுடைய வல்லமை உனக்கு இருக்கும், என்னுடைய தேவ வார்த்தை இருக்கிறது. அப்ப இயேசு ஆண்டவருக்கு சோதனை வந்தது. இப்ப கடவுளுக்கு எப்படி பார்த்து சோதனை வரும்? கடவுளை சாத்தான் அணுகிற முடியுமா? கடவுளுக்கே சோதனை வந்துச்சுங்கிறீங்களே. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழு மனிதனாக இந்த உலகத்துல இருந்தார்னு பாக்குறோம். ஆக முழு மனிதனாக அவர் இருந்தார். கடவுளாக நித்தியத்திற்கும் இருக்கிறவர் காலத்தின் நிறைவேற்றத்தில் மனிதனானார். அந்த மனிதனாக அவர் வந்தது
இந்த உலகத்தில் இருக்கிற நீங்கள்லாம் கடவுளுடைய பிள்ளைகள்னு சொல்றதுக்காக மட்டும் கடவுளுடைய பிள்ளைகளா மாறும் போது உங்களுக்கு எவ்வளவு சோதனை வரும் என்று தனக்கே சோதனையை அனுமதித்தவர். அந்த சோதனையை வெற்றி கொள்வதற்கு நமக்கு பாடம் கற்பித்தவர். எபிரேயர் 2:17-18 படிங்கள. எபிரேயர் 2:17-18 எபிரேயர் வந்து புதிய ஏற்பாட்டில் இருக்குது. எடுத்தவங்க வாசிங்க. மைக் ஆன் பண்ணிக்கங்க. இருங்க இருங்க இருங்க. ஆதலின் கடவுளின் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு தல்வாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரியை போல் ஆக வேண்டியதாயிற்று. பாருங்களே, அவர் கடவுளா இருந்தாரு, தலைமை குருவாக மக்கள் அனைவரையும் மீட்கும் பொருட்டு அவர் எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல நம்மை போல் இருந்தார் அப்படிங்கிறார் பவுலடியார். அதான் அங்கதான் அவர் சோதனைக்கு உட்பட்டார். அதை தொடர்ந்து படிங்க. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். அவர் வல்லவர். பிரைஸ் தி லார்ட். அப்ப கடவுள் சோதனைக்குள்ளானது அவர் பலகீனமா இருந்ததுனால அல்ல, தலைமை குருவாக இருந்த நம் அனைவர் மீதும் அவர் இரக்கம் கொண்டு மீட்க சித்தம் கொண்டதனால் எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் இருந்தார். தாமே சோதனைக்கு உள்ளாகி சோதனையை வெல்வது எப்படி என்பதை மற்றவர்களுக்கு கற்பித்து உதவுவதற்காக இதை செய்தார் அப்படின்னு பவுலடியார் சொல்றார். இதுதான் முதல் வாரம். நம்ம சோதிக்க போடுறோம், தவக்காலத்தில் பல முயற்சி எடுக்க போறோம், குடிக்க மாட்டேன், கோயிலுக்கு போவேன், 10 ரூபா பிஞ்ச தாளை போட மாட்டேன், 50 ரூபா கோயிலுக்கு உண்டியல் போடுவேன், இப்படி ஏதாவது நல்ல முடிவு எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த முடிவை பாதியில் விட்டுறாம இனிமேலுக்கு யார் மேலேயும் கோபமாக இருக்க மாட்டேன், எல்லாரையும் மன்னிப்பேன், எல்லாரையும் மன்னிச்சுட்டு நானும் ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வேன், என் மனைவியை கண்ட கட்டவரத்தில் திட்டமாட்டேன், என் கணவனை நான் மதிச்சிருப்பேன், பெற்றோர்கள் பிள்ளைகளை மதிப்போம், பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்கும், பங்கு சாமியாரை மதிப்போம், சாமியார் சிஸ்டர்களுக்கு எதிராக தப்பாக பேச மாட்டோம், இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுக்கிறீங்க. அந்த முடிவில் நிலைச்சிருக்கணும்னா உங்களுக்கு சோதனை வரும். அது எப்படி இந்த சாமியார் இப்படி பேசலாம் அப்படிங்கிற சோதனை வரும்போது கடவுளால் தாவீது சொன்னார்ல, ஆண்டவரால் அர்ச்சிக்கப்பட்டவர்களை என் விரல் நுனியால் கூட தொடமாட்டேன். சவுல் அரசனை கொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தும் ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்களை இப்படி ஒரு முடிவு. தேவ வார்த்தை தான் நம்மளை என்ன பண்ணும், நன்மையானவர்களாய் நல்லவர்களாய் மாற்றிடும். நமக்கு சோதனை வரும், கோபம் வரும். மனிதர்களா நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறதா உண்மை நினைப்போம், அந்த உண்மையை ஆராயறதுக்கு முன்னாடி கோபப்பட்டு பேசுவோம். அப்ப சோதனை வரும்போது ஆண்டவர் ஒவ்வொரு சோதனையிலும் தேவ வார்த்தையை தான் சொன்னார் சாத்தானுக்கு. 40 நாள் பசி, ஒரு நேரம் 6 மணி நேரம் 6 மணி நேரம் சாப்பிடலன்னா என்ன பாடுபடுறோம் நம்ம. அப்படியே நம்ம 10 நாள் சாப்பிடாத மாதிரி அன்னைக்கு பார்த்தா 12 மணிக்கெல்லாம் சாப்பிடுவோம், இவ்வளவுதான் இருக்கிறோம்ல. 40 நாள் அவர் சாப்பிடல, அதுவும் தண்ணி கூட குடிக்கலையா, நம்மளாவது 2-3 டீயை குடிச்சிருவோம், ஆனா அவர் தண்ணி கூட குடிக்காம 40 நாள் இருந்துட்டு வர்றாரு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் சொல்லுவார் பசியை பற்றி, கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிப்பேனா, கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிப்பேனா, அந்த அளவுக்கு பசி. பசி வந்தவர்களுக்கு கொடுமை தெரியும். அப்போ இயேசு அந்த சாத்தான் சொன்னது அவரால் செய்ய முடியாதா? 5 அப்பத்தை 5000 பேர் கொடுத்தவர் தானே. அடுத்தவங்களுக்கு பசி இருக்கும்போது இரக்கம் கொண்ட கடவுள் தன் பசியை போற்றி கொள்ள தன்னுடைய வல்லமையை அவர் பயன்படுத்தலை. உனக்கு வல்லமை இருக்கலாம், உனக்கு ஆண்டவர் கொடுத்த கொடை இருக்கலாம், உன்ட பணம் இருக்கலாம், திமிராடும் இருக்காத, அகந்தையோடு இருந்தால் அழிவு அண்மையில் உள்ளது. வேதம் சொல்கிறது அகந்தை உள்ளவர்களுக்கு அழிவு அண்மையில் இருக்கிறது. Pride goes before destruction. அழிவுக்கு முன்னாடி வர்றதுதான் அகந்தை, அதுக்கு நீ பலியாயிராத. அப்ப கடவுள் சொல்றதெல்லாம் என்ன, முதல்ல ஆண்டவர் சொன்னார் எனக்கு பசி தெரியும், ஆனா இந்த பசியை விட தேவனுக்கு நான் கொண்டிருக்கிற பசி, the hunger for God, the thirst for God is greater.
ஆகவே அந்த பசிதான் எனக்கு முக்கியம். இதை விட அதனாலதான் சொன்னாரு, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, ஒரு ஜான் வயிறு தான் எனக்கு கடவுள் அப்படி இல்லை. எனக்கு இந்த உலகம், இந்த உடல், இதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணு இருக்கு, நித்திய வாழ்வு, அழியாத வாழ்வு, மகிமையான வாழ்வு, கிருபையான வாழ்வு, அதை குறித்தே நான் ஓடுகிறேன். அதனாலதான் சொன்னார், மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லும் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. ரெண்டாவதும், உன் தேவனாகிய ஆண்டவரை சோதியாதே என்று போற்றிருக்கிறது என்னாரு. அதுக்கப்புறம் இன்னொன்னு, உன் கடவுளை தவிர வேற யாரையும் வணங்காதிருப்பாயா. எல்லாம் தேவ வசனம். அப்ப சாத்தானும் உங்களுக்கு பைபிள்ல இருக்கிறத சொல்லியே, பைபிள்ல வந்து தாவீது நல்லவர் தான், அவர் பாவம் செய்யலையா, சாத்தான் இப்படியும் சொல்லி கொடுப்பான் உங்களுக்கு. நம்மளை சொல்லுவான், இந்த சாமியார்கள்லாம் என்ன யோக்கியம்மா, இது இது வந்து சாத்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. கடவுள் உங்களை தேவ பிள்ளைகளாய் பார்க்கிறார், தேவ கிருபையுள்ள பிள்ளைகளாய் பார்க்கிறார். நம்ம கெட்டு போனோம் அப்படின்னா மறுபடியும் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு. அடுத்தவங்களை எங்க அப்பா யோக்கியம்மா, எங்க அம்மா யோக்கியம்மான்னு கேட்கறதுக்கு நீ இல்ல, நீ நல்ல பிள்ளையா இருக்கணும் தான் கடவுள் உன்னைய படைச்சு உன்னைய ஆசீர்வதிக்கிறார். அந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு அம்மா அப்பாட்ட, அந்த பொறுப்புல அவங்க தவறுறதுனால நீனும் தவறலாங்கிறதெல்லாம் இல்லை. ஆக சாத்தான் என்ன பண்ணா, ரெண்டு சோதனையில இயேசு இறை வார்த்தையை சொல்லி வெற்றி பெற்றவொடனே மூணாவது சோதனைக்கு சாத்தானே பைபிள் வசனத்தை பயன்படுத்தினான். சாத்தான் வேதம் போதுன்னு சொல்றதை கேட்பீங்களா, சாத்தான் பைபிளை நம்மளை விட நல்லா படிச்சிருப்பானா, சாத்தான் நம்மை விட பைபிளை நல்லா தெரிஞ்சிருப்பான். அதனாலதான் என்ன செய்யறான் சாத்தான், நீர் மேலிருந்து கீழே குதியும், கோயில் கோபுரத்திலிருந்து கீழே குதியும். பைபிள்ல எழுதி இருக்குல்ல, சங்கீதம் 91 எழுதி இருக்கு, உன் கால் கல்லில் மோதாதபடி ஆண்டவர் தம் தூதர்களை அனுப்பி உன்னை தாங்கிக் கொள்வார் என்று எழுதி இருக்கிறதே அப்படின்னு சாத்தான் கோட் பண்றான். உடனே பைபிள் அவர் சொல்றாரு, எல்லாம் உனக்கு பைபிள் தெரியுதுன்னு எனக்கு தெரியும், உன் தேவனாயி ஆண்டவரை சோதியாதே என்றும் எழுதி இருக்கிறதே சொல்லி வெற்றி பெறுவார். தேவ பிள்ளைகளே, இறை வார்த்தை வல்லமை உள்ளது, ஆனா நீங்க அந்த இறை வார்த்தையை பயன்படுத்தணும்னா வல்லமையுள்ள தேவ பிள்ளைகளா இருக்கணும், சாத்தான் பிள்ளைகளாக பைபிளை பயன்படுத்தக்கூடாது. ரெண்டாவது வாரம், முத வாரம் பாலைவனம், ரெண்டாவது வாரம் மலையேறி போனார், உருமாற்றம், அங்க போய் உருமாறினார். அது மனமாற்றத்தின் தான், மனமாற்றம் தான் இந்த தவக்காலத்தின் மையம். ஆண்டவர் உருமாறிய போது எதை காட்டினார், நீங்க மோச்சம் போகணும்டா. எதுக்கு அந்த ராய, அந்த உருமாற்றத்தின் போது மூணு பேரை தான் கூட்டிட்டு போனார், இந்த 9 பேரை கீழே விட்டுட்டு போயிட்டாரு. கார்ல போனா இடம் இல்லைன்னு சொல்லலாம், நடந்தானே போனாங்க. எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா, ஏன் தாபோர் மலைக்கு ஆண்டவர் 9 சீடர்களை விட்டுட்டு 3 பேரை கூட்டிட்டு போனார், யாராவது சொல்லுங்க. அது அவர் தான் கேட்கணும், எங்களை கேட்கறீங்கள. யாக்கோபு, யோவான், அருளப்பர், 3 பேரை கூட்டிட்டு போனார். ஏன் அந்த 3 பேரை கூட்டிட்டு போனார், மத்தவங்களை கூட்டிட்டு போல? இவங்க மேல ஜீசஸுக்கு ஒரு கண்ணு உண்டு எப்பவும். இந்த ஆளுக தான் கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டவங்க. ராயப்பர் என்ன கேட்டாரு, முதல்ல ஜீசஸ் முத முத அறிவிக்கிறார், என்ன சொல்றாரு, மனுமகன் எருசலேமுக்கு செல்ல வேண்டும், பாடுபட்டு மறித்து உயிர்க்க வேண்டும். ராயப்பர் உடனே, ஐயோ உங்களுக்கு வேண்டாம், வேண்டவே வேண்டாம். உடனே போ பின்னாலே சாத்தானேங்கிறார். ராயப்பரை பார்த்து சாத்தானே, அதுக்கு முன்னாடி தான், அதுக்கு முதல் பேராகிராஃப்ல தான், ராயப்பா நீ பாறை, இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன், நீர் மெஸ்ஸியா என்று சொன்னோடனே ஆண்டவர் அவரை பாறையாக மாத்துவார், அடுத்த நாளே பேய் பின்னாடி போ அப்படின்றார். ராயப்பரையே பேயின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு பயம், இவர் வேற சாக போறேன்னு சொல்றாரு. யா நீ தான் பெரிய ஆளு, நீனே போய் கேளு ஜீசஸ்ட, நீங்க போய் சாவுங்க, எப்படியோ தொலைஞ்சு போங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பின்னாடி வந்தோமே, வாழை போட்டு கேட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பின்னாடி சுத்திட்டு தெரியுறமே, எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு போய் கேளுங்கன்ட்டாங்க. நான் அந்த இளைஞர்களுக்கு தியானம் கொடுக்கும் போதெல்லாம் அவங்க கேட்பாங்க, ஏன் ஃபாதர் தியானத்துக்கு போகணும், ஏன் ஃபாதர் பூசைக்கு போகணும், பெத்தவங்க உங்களுக்கு தெரியும், உங்க பிள்ளைகள்கிட்ட சொல்லி பாருங்களே, டேய் எந்திரிச்சு பூசைக்கு போட, ஏன் போகணும், பைபிள் படுறா ஏன் படிக்கணும், எனக்கு பைபிள் படித்தா என்ன கிடைக்கும், கோயிலுக்கு போனால் என்ன கிடைக்கும், ஜெபமாலை சொன்னால் என்ன கிடைக்கும். இந்த உலகம் வந்து ஏதாவது எது செஞ்சாலும் ஏதாவது கொடுக்குது இல்லை, வேலைக்கு போனால் சம்பளம் கொடுக்குது, மளிகை கடைக்காரன்ட்ட காசு கொடுத்தா கேட்குற பொருளை கொடுக்குறேன், கோயிலில் போய் என்ன கிடைக்குது, என்ன கிடைக்கும், என்ன கிடைக்குங்கிறது நம்மளுடைய மனநிலை. இது தான் ராயப்பர் கேட்டார், சீடர்கள் கேட்க சொல்லியிருப்பாங்க, எல்லாரும் வந்து கேட்குறார், ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உன் பின்னால் வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும். ராயப்பர் இங்கே வா கூப்பிட்டுக்கிட்டாரு. இந்த யாகப்புறம் அருளப்புறம் அவங்க அம்மாக்கிட்ட சொல்லி,
அம்மா நீங்க தான் இயேசுக்கு ரொம்ப சொந்தக்காரவு தானே, அருளப்பரும் யாகப்பரும் இயேசுக்கு மாமன் பிள்ளைங்க சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்க மாதிரி ரொம்ப நெருங்கினமான சொந்தம். உடனே சொல்லியிருக்காங்க, இந்த வருங்க நிறைய பேர்ல போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவர் போய் யூத ராஜாவா மாற போறாரு இயேசு. அவர் ராஜாவா வரும்போது யாருக்கு முக்கிய மந்திரி பதவி கிடைக்கும், யாருக்கு முக்கிய மந்திரி பதவி கிடைக்கும் தெரியாது. நீங்க இப்பவே போய் கேட்டுருங்க. அந்த சலோமி அங்கிருந்து ஒடியாடுறாங்க. செபதேயுவின் மக்களை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா வர்றாங்க, வந்து கேட்கறாங்க, என்ன ஜீசஸ்ட, ஆண்டவரே நீர் மகிமையோடு ராஜாவாகும் போது என் மகன் ஒருவனை இடப்புறமும் வலப்புறமும் உட்கார வைக்கணும், இப்பவே எனக்கு உத்தரவாதம் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. ஜீசஸ் தலையில் அடிச்சிருவாரு, உருப்படாத நாய்களை, நான் பாட்டுக்கு இறையாட்சியை பத்தி சொல்றேன், நீங்க பாட்டுக்கு வேற ஆட்சியை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கள, நான் அருளை பத்தி போதிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க பொருளை பத்தி நினைக்கிறீங்களடா. கந்தனுக்கு புத்தி, நமக்கு எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை பூசை, சாமியார் கொஞ்ச நேரம் கூட பிரசங்கம் வச்சுட்டா, ஐயோ அந்த கறிக்காரன் கறியெல்லாம் வித்துருமே, இன்றைக்கி போய் எப்படி எடுக்கிறது, மீன் போய் எடுக்கலாம்னு நினச்சேன், சீக்கிரம் பூச்சையை முடிக்காமல் இவர் வள வளன்னு போட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம என்ன பண்ணலாம், எதையாவது அன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் கோயில்லையும் உட்காந்து நம்மளை தான் நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்போ ரைட் சைடு லெஃப்ட் சைடு சீட்டு கேட்டவங்க, எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்ட ராயப்பர் இந்த மூணு பேரையும் தான் காதை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறார், வாங்கடா என் பின்னாடி வந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு சொல்கிறேன்னு. அங்கே போய் எல்லா கிடைக்குன்னு கூட்டிகிட்டு போனார், மலை ஏறி போனதில் டயர்டாயிட்டாங்க. அவர் உட்காந்து ஜெபம் பண்ணுறாரு, நீங்கள் படித்து பாருங்கள், அவர்கள் தூக்க கலக்கமுட்டிருந்தார்கள். கெத்சமணி தோட்டத்துலேயும் தூங்கினாங்க, இங்கேயும் தூங்குறேன். நம்ம போய் கோயிலுக்கு வந்தோடனே சில நேரம் சாமியார் தாளாட்டு பாடுற மாதிரி இருக்கும், அவருக்கு பிரசங்கம் ஆரம்பிச்சுட்டா தூக்கம் வந்துடும். அதுங்க ஃபேனுக்கு கீழே உட்காந்து காலை நீட்டி சேரில் உட்காந்தா அந்த மாதிரி தூக்க கலக்கமுட்டிருந்தார்கள். அவங்க அப்படியே ராயப்பர் கண்ணை முழிச்சு பார்க்குறாரு, இயேசுவின் முகம் அப்படியே மாறுகிறது. அவர் வெள்ளை வெளேரென்று மாறி, நம் தேவன் ஆண்டவர் விண்ணகத்தில் எப்படி இருக்கிறாரோ, தந்தையாகிய கடவுளுடைய ஒரே மகனாக தான் இருப்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். மோட்சத்தை காட்டுறாரு, மோட்சத்தில் அவர் ராஜாவாக எப்படி இருப்பார்னு காட்டுறாரு. அதனால தான் அவங்களால அங்க மோயிசனையும் எலியாவையும் பார்க்க முடியுது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன மோயிசன் அங்க பாக்குறாங்க, 900 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன எலியாவை அங்க பாக்குறாங்க. அன்னைக்கு மோயிசனுக்கு காட்சி கொடுக்கும் போது ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள் அப்படின்னு சொன்னவர், வாழ்வோரின் கடவுள், அவரில் விசுவாசம் கொள்கிறவன் இறப்பினும் வாழ்வான் அப்படிங்கிறத பார்த்துட்டார் ராயப்பர். அதுக்கப்புறம் தான் லூசுத்தனமா பேசுறாரு, ஆண்டவரே தெரியாம கேட்டுட்டேன், எனக்கு நல்ல பாடம் கொடுத்துட்டீங்க, இனிமேல் கீழே போகவே வேண்டாம், இந்த உலகமே வேண்டாம், கேட்கவே மாட்டேன், நாங்கள் தான் காமிச்சிட்டீல, உங்கள் பின்னாடி வந்தால் மோச்சம் போவோம்னு காமிச்சிட்டிங்க, இனிமேலுக்கு கீழே போக வேண்டாம், உங்களுக்கு ஒரு கூடாரம் நான் கட்டுறேன், நான் கட்டித்தர்றேன், மோயிசனுக்கு ஒன்று கட்டுறேன், எலியாவுக்கு நீங்கள் உட்காந்து நல்லா தூங்கி எந்திரிச்சு சந்தோஷமாக இருங்க, நாங்கள் வெளியே படுத்துக்கிறோம். அவங்க என்ன செஞ்சுருக்கேன்னா, உங்களுக்கு ஒரு மூணு கூடாரம், ராயப்பர் அருளப்பர் நாங்களாம் ஒரு கூடாரம்னு சொல்லியிருக்கணும்ல, அவர் சொல்லலை, ஆண்டவரே உமக்கொன்றும் மோயிசனுக்கொன்றும் எலியாவுக்கொன்றுமாக நாம் கூடாரம் அமைப்போம், இங்கே இருப்பது எவ்வளவு நல்லது. பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, மோட்சத்தில் இருப்பது எவ்வளவு நல்லது என்று ராயப்பர் வெளிப்படுத்தினார். இந்த உலகத்தில் உங்களுக்கு பெரிய சுகம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், இதை விட வேதத்தில் எழுதியிருக்கிறது, நாம் கண்டிராத, கேட்டிராத, நாம் விளக்கம் பெறாத, நம்மால் யூகிக்க முடியாத, நம்மால் அறிய முடியாத மாபெரும் பொக்கிஷமாக நமக்கு நித்திய வாழ்வு இருக்கும் என்று விவிலியம் சொல்கிறது. இதுவரை நீங்கள் அடைந்திராத, பார்த்திராத ஒரு பெரிய மகிமை இருக்கிறது, அதை மனதில் இருத்தி நீங்கள் செல்ல வேண்டும். இதுதான் 2வது வாரத்தில் பார்த்தோம். போன வாரம் 1 வாரம் தானே பாச்சு, அதையுமா மறந்துட்டியே, இதையும் மறந்துடுவோம் பாதர், நீங்க சொன்னதையும் மறந்துடுவோம். போன வாரம் என்ன சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்களே பாப்போம். அத்திமரம் கனி கொடாத மரம் வெட்டப்படும். ஆண்ட ஒரு மனமாற்றம், முதல்ல 2வது வாரம் உருமாற்றம், மனமாற்றம். அப்ப மனமாற்றத்துல அந்த மனமாற்றம் வரலன்னா ஆண்டவருடைய எச்சரிக்கை என்ன சொல்றாரு, பள்ளிக்கூடத்துக்கு போனா படிப்ப, இல்லைன்னா வாழ்க்கை போச்சு, புருஷனோட சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா உனக்கு ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகளே, எனக்கு பிடிச்ச புருஷன், எனக்கு பிடிச்ச பொண்டாட்டி, அவங்களோட வாழ்வேன்னு சொன்னா நீ ஏன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிருக்கணும், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அதை தேடுவது ஞானமற்ற செயல்.
அப்படி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நீங்கள் யாரும் எல்லார்ட்டையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், எவனும் லாயிருக்க மாட்டான், எவ்வளவு லாய்க்காக இருக்க மாட்டான். காரணம், நாம் மனிதர்கள், நாம் குறையுள்ளவர்கள், நாம் நிறைவற்றவர்கள். இதை புரிஞ்சுக்கணும். நான் கல்யாணம் பண்ணது யாரும் சம்மனஸ் இல்லை, நான் கல்யாணம் பண்ணது வானதூதர்கள் இல்லை, சாதாரண ரெண்டு கால மனுஷன், ரெண்டு கால மனுஷியை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய குறைகள், அதனால தான் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருக்க வாக்களிக்கிறேன். இந்த தேவனுக்கு வாக்களித்து விட்டு இந்த உலகத்தின் போக்களை நீங்க தீர்ப்பிடுகிறீர்கள் என்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரும்னு நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கிறீங்க, இன்னும் நல்லா இருப்பீங்கன்னு நினைச்சுக்காதீங்க. உங்களிடம் இருக்கிற குறைகளை நிறைவு செய்யக்கூடியவர் இவர். உங்கள் நிறைகளை எல்லாம் அபரிவிதமாக ஆசீர்வதிக்கிறவர் இவர். இவர்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்க எதெல்லாம் குறையா நினைக்கிறீங்களோ, 1 கொரிந்தியர் 13 ஆண்டவர் சொல்றார் 10வது வசனத்துல, நிறைவானது உங்கள் வாழ்க்கையில் வரும்போது அரை குறையானதெல்லாம் உங்களை விட்டு போய்விடும். ஆக உங்க வாழ்க்கையில குறை இருக்குன்னா ஆண்டவர் நிறைவானவர் உள்ள கொண்டு வாங்க. அதை விட்டுட்டு சண்டை போட்டுட்டு போறது, வாழாம இருக்கிறது. தேவ பிள்ளைகளை, இந்த திருமணமான பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், உங்க கன்றாவி, உங்க விருப்பம், உங்களுக்காக நீங்க பண்றீங்க. இதுல பாதிக்கப்படுகிற பிள்ளைகள், தேவ பிள்ளைகள், உங்கள் குழந்தைகள், அம்மா அப்பா பிரிஞ்சிருந்தாங்கன்னா அதனால பாதிக்கப்படுற பிள்ளைகள், கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும். நீ பிரிஞ்சிருந்துட்டு போ, நீ தொலையா போ, உன் பிள்ளைகளுக்காக நீ வாழணும். யூ லிவ் ஃபார் யுவர் சில்ட்ரன். கடவுள் உங்களை நம்பி அந்த குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். நீங்கள் எவ்வளவு தகுதியானவர்கள், நீங்கள் எவ்வளவு ஆரோக்கியமானவர்கள், எவ்வளவு பணம் வச்சிருக்கேன்னு பார்க்கல, உன்னையும் உன் வீட்டுக்காரனையும் உன் வீட்டுக்காரனையும் உன் மனைவியையும் உன்னையும் நம்பி குழந்தைகளை கடவுள் கொடுத்திருக்கார். அந்த கடவுளுக்கு பிரியமாக அந்த குழந்தைகளை வளர்ப்பதற்காக உங்களை மெழுகுதிரியாக கரைத்து கொள்ள வேண்டும். எந்த போக்கிலும் நாம் வாழக்கூடாது. இதுக்கு இந்த இந்த பிள்ளைங்க, கல்யாணமான பிள்ளைங்க கெட்டு குட்டுச்சோரா போறதுக்கெல்லாம் அம்மா அப்பாவே காரணமா இருக்கிறோம். மகன் நல்லா இருக்குன்னு நினைக்கிற அப்பா அம்மா மருமகன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறதில்ல, மகன் நல்லா இருக்குன்னு நினைக்கிற அம்மா அப்பா மருமையன் நல்லா இருக்கணும். மயனும் மருமகளும் சேர்ந்து இருந்தா தானே அந்த குடும்பம் நல்லா இருக்கும். இந்த யோசனையை தவிர நம்ம போறதில்ல, இந்த யோசனையில இந்த சிந்திங்க இல்ல. ஆண்டவரை போல் நாம் சிந்திக்காததனால் நமக்கு 1000 அபத்தங்கள் வருகிறது. தேவ பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ள வாழ்வோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், எல்லாவற்றையும் அவர் சரி செய்வார், கிழிந்ததை எல்லாம் தைப்பார், நேராக்குவார். கோணாலதெல்லாம் நேராக்கப்படும் ஆண்டவருடைய நேரத்துல. ஆண்டவர் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்காரு, ஆண்டவர் குறித்த காரியத்தை குறித்த நேரத்தில் நேர்த்தியாகவும் நிவர்த்தியாகவும் செய்வார். உங்க வாழ்க்கையில பெரிய குறை கொடுத்திருக்கலாம், அதையெல்லாம் 2 மடங்காக உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அத்தி மரம் கனி கொடுக்க வேண்டும். ஒரு மரம் 1000 பழம் கொடுக்கலாம், 500 பழம் கொடுக்கலாம், 50 பழம் கொடுக்கலாம், 5 பழம் கொடுக்கலாம், அது கடவுளுக்கு பிரச்சனை இல்லை. உன்னுடைய வல்லமை 5 பழம் என்றால் நீ அதை கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு நெருப்பில் போடப்படும். யோவான் நற்செய்தி, நானே திராட்சை கொடி, 15வது அதிகாரத்தில் சொல்றாருல, நீங்கள் அதன் கிளைகள், அவர் நாம் மிகுந்த கனி தரும்படி அவர் நம்மை தரித்து விடுவார். நாம் அனைவரும் மிகுந்த கனி தர வேண்டும் என்பதே வானக தந்தையின் விருப்பம். அப்ப மரம் கல்யாணம் ஆனவங்க ஆன இடத்துல ஊனி இருக்கணும், அதுல நிலைச்சிருக்கணும். கஷ்டம், துன்பம், பிரச்சனை, புரிதலற்ற தன்மை, உடல் நல குறைவுகள், நம்ம நினைச்ச மாதிரி கற்பனை பண்ண மாதிரி வாழ முடியலையா? ஆண்டவருக்குள்ள ஒன்றிரு. நீ எந்த அளவுக்கு வேறுடறியோ உனக்கு வேண்டியதையெல்லாம் வேறு வழியாக கடவுள் கொடுப்பார். அவர் தான் உனக்கு, உன் வேருக்கு, உன் வாழ்வுக்கு ஆதாரம். த சோர்ஸ் அண்ட் சம்மிட், த சோர்ஸ், வாழ்வுக்கான அருள் இங்கதான் இருக்கு. உன் வாழ்வாதாரம் இங்கதான் இருக்கு. ஆண்டவரை தேடு. இந்த உலகத்தின் பின்னால போய் அழிஞ்சு போனவங்களை எல்லாம் பாரு, இஷ்டம் போல வாழ்ந்தவங்களை பாரு. தேவ பிள்ளைகளை கனி கொடுக்கிற அத்தி மரங்களாக, மிகுந்த கனி தர ஆண்டவரை தேடும் பிள்ளைகளாக, கிளையோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா நிறைய கனி கொடுப்பீங்க. கடவுளுக்கு அதான் விருப்பம், உங்களை கனி கொடுக்க வைப்பார் அப்படிங்கிறார். இந்த வாரம் திருப்பள்ளியில் போயிடுவோம், ரைட்? இப்போ நான் ஏன் இதை சொன்னேன்னா, மறந்து போய், தொலைஞ்சு போய், காணாமல் போய், வழி மாறி போய், எப்படி வேணாலும் நம்ம வாழ்ந்திருக்கலாம். என்ன செய்யணும்? இன்னும் இருக்கிறது 2 வாரம். இந்த 2 வாரம் இந்த தியானத்துக்கு அப்புறமாவது ஆண்டவருடைய அருளை வீணாக்கி விடாமல் நல்லா வாழ்ந்து பாருங்களேன், முயற்சி இருந்து பாருங்க. நான் ஆண்டவருக்கு மட்டுமே செவிமடுப்பேன். ஆண்டவர் என்னை, என் கணவனை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தாரை அன்பு செய்ய சொல்கிறார். என் மனைவியை, என் பிள்ளைகளை, என் மனைவியின் குடும்பங்களை அன்பு செய்ய சொல்கிறார். அன்பு மட்டுமே எங்களுக்கு ஆதாரம். ஆண்டவரே ஆதாரம்,
நாங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நெதகம் காலையில் திருப்பலிக்கு வருவோம், நற்கருணை ஆண்டவரை பெறுவோம், வீட்டில் முழந்தால் படியிட்டு ஜெபமாலை ஜெபிப்போம், இறை வார்த்தையை வாசிப்போம். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் உயிர்த்த ஆண்டவருடைய அந்த விழாவில் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கிருபையும் காத்திருக்கிறது என்று நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இப்போதான் நான் தியானத்துக்கே வர்றேன். உங்களுக்கு இந்த டீச்சர் கிளாஸ் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, நேற்று நடத்தின படத்தை மறந்துட்டு வந்த பிள்ளைகளுக்காக, அதுக்கு முத நாள் மறந்துட்டு வந்த பிள்ளைகளுக்காக எல்லாத்தையும் சொல்லிட்டு இன்னையில் அது தொடர்ச்சியாக பண்ணுவாங்க இல்லையா. அந்த வேலையை தான் நான் செஞ்சேன், வாத்தியார் வேலையை. இந்த மூணு வாரமும் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் ஆனால் மறந்துட்டோம், இதை மனசில் வச்சுக்கோங்க. பாலைவனம், மலை, அத்திமரம், இந்த வாரம் ஊதாரி மைந்தன், நாலு வாரம் வச்சுட்டு போனீங்கன்னா இந்த இந்த மாதிரி அடையாளங்களை வச்சாவே சிந்திக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா பயன்படும். ரைட், ஒரு இந்த டீ குடிக்க போகிறதுக்கு முன்னாடி, டீ பிரேக்கு முன்னாடி, இந்த தவக்காலத்தில் தவக்கால ஒழுக்கங்கள்னு விபூதி புதன் அன்னைக்கு சொன்னாங்க. என்னென்னலாம் தவக்கால ஒழுக்கம்? தர்மம், ஒருத்தவங்க சொல்கிறாங்க தர்மம், அப்புறம் தானமா, தானமும் தர்மமும் ஒன்று தானே, ஜெபம், தவம், தானம், prayer, fasting, almsgiving. Prayer, fasting, almsgiving. Praise the Lord. Praise the Lord. யாருக்கெல்லாம் தூக்கம் வருது? Praise the Lord. தூக்கம் வர்றவங்கெல்லாம் சொல்லுங்கள் Praise the Lord. கொட்டாவி வர்றவங்கெல்லாம் சொல்லுங்கள் Praise the Lord. கெட்டாவி வர்றவங்கெல்லாம் சொல்லுங்கள் Praise the Lord. அப்படியே நம்ம நிமிந்து உட்காந்துக்கணும். ஆண்டவரே, உம்மை பார்த்து கொண்டிருக்கிறேன், உம்மை நான் துதித்து கொண்டிருக்கிறேன். இங்கே வேலை இல்லை சாத்தானுக்கு, தூக்கத்துக்கு கெட்ட ஆவிக்கு இங்கே வேலை இல்லை, போ பின்னாலே சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நீங்கள் பைபிள் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறது. பைபிளை எடுத்து அந்த வசனங்களை சொல்லும்போது வாசித்து சாமியார் கேட்குறத ஆண்டவரோடு பேசி நம்ம அந்த அந்த கனெக்ஷனில் இருக்கணும். அப்படியே நிலச்சிருந்தோம்னா நல்லாயிருக்கும். ஆ ரைட்டு, ஜபம். ஜபம்னா என்ன சொல்ற? ஜபம்னா என்னடா? சும்மா சொல்லு. ஜபம்னா என்னன்னு தெரியாதா? சொல்லு. சாமியை பார்க்கறது ஜபம், சாமியை பார்க்கறது ஜபம். அதாண்ட பெரிய மரியவியானி கிட்ட போய் கேட்டாங்க, நீ மணிக்கணக்காக நற்கரணிக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறிய, என்ன ஜபம் பண்றேன்னு கேட்டாங்க. நான் ஒண்ணுமே பண்றதில்லை, அவரை நான் பார்க்கறேன், அவரு என்னைய பார்க்கறாரு. இதுதான் பெரிய ஜபம். அவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு, நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா அது ஜபமா மாறிடும் இல்லையா? Praise the Lord. Praise the Lord. தாமஸ் மார்ட்டன் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக எழுத்தாளர், ஸ்பிரிச்சுவல் ஆத்தர், ஏர்னிங் ஆஃப் த ஹார்ட் என்ற அந்த நூலில் அழகா எளிமையா ரொம்ப முழுமையான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். ஜபம் என்பது என் இதயத்தையும் என் எண்ணத்தையும் இறைவன் பால் எழுப்புவது. Raising the heart and mind towards God. Praise the Lord. ஜெபம் கிறது என் இதயத்தையும் என் எண்ணத்தையும் இறைவன் பால் எழுப்புவது. இதயத்தை மட்டும் எழுப்பினா பத்தாது, அதில் கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்போம், கடவுளை பத்தி கவிதை பாடிக்கிட்டு இருப்போம். எண்ணத்தையும், எண்ணம் எங்கேயாவது போயிடும் இல்லையா, இந்த எண்ணத்தை தான் பிடிச்சி கட்டி போடணும்.